நம்ம புரியல யூடியூப் சேனல்ல வந்துட்டு எல்லாருமே அவங்கவுங்க பயோ கொடுத்துருங்க. இன்னும் நீ கொடுக்கல இல்ல, நீ ஸ்வீட் நீ கொடுக்கல இல்ல, அப்ப இவ ஷாலினி நீ கொடுக்கல இல்ல. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்பவே கொடுத்துருவேன். சரி ஓகே கொடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புரியல யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய எல்லாருமே கிளிக் பண்ணாதவங்க கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வணக்கம், என்னுடைய பேர் வந்து ஷாலினி. என்னுடைய நேட்டிவே வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக் தான், ஊட்டி. நான் இங்கே தான் பிறந்தேன், ஊட்டி கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் பிஏ தமிழ் இலக்கியம் படித்தேன். திருநங்கைன்னு சொல்லி வரும்போது என்னுடைய வாழ்க்கையில் நான் பிறந்து சில வருஷங்களில் என்னுடைய அப்பா இறந்துட்டாங்க. என்னுடைய அம்மா வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்க, ஆஸ்துமா பேஷண்ட்டு. எனக்கு ஒரு அண்ணனும் எனக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. அப்போது சின்ன வயசுலேருந்து கஷ்டத்தை தவிர வேறு எதுவுமே நம்ம விவரம் தெரியல வரைக்கும் நாங்கள் வந்து அனுபவிக்கல. கஷ்டங்கள் மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. அப்போது என்னுடைய அண்ணன் வந்து நான் ஓரளவுக்கு வளர்ந்து படித்து வரும்போது ஸ்கூலுக்கு போகும்போது எங்களை நாங்களே பார்த்துக்கணும் அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருந்தோம். என்னோடய அம்மா உடம்பு சரியில்லாத நேரத்தில் அண்ணன் அப்புறம் நான் ரெண்டு பேரும் சேர்ந்து வீடை பார்த்துக்கணும், கூலி வேலைக்கு போகணும். கூலி வேலை செஞ்சு தான் நான் படித்தேனே. நீலகிரி மாவட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னால் தான் யூக்கலிப்டஸ் ஆயில், வர்க்கி, பச்சை காய்கறிகள்னு சொல்லுவாங்கல்ல வெஜிடபிள்ஸு, கேரட்டு தொழில் தான் நான் செஞ்சேன். கூலி வேலை செஞ்சுட்டே நான் படித்தேன். நான் சின்ன வயசுலேருந்தே பொண்ணுங்களோடையே இருப்பேன், பொண்ணாகவே என்னை நான் பார்த்துப்பேன். அப்படி பெண்ணாக இருந்ததுனாலவோ என்னவோ தெரியல, குடும்பத்தினுடைய பாரங்கள் பூரா நானே சமைக்கணுமா, இன்னும் சமந்துட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி கட்டாயங்களில் நான் வந்து தள்ளப்பட்டேன். கொஞ்ச வருஷங்களில் நான் படித்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் படித்து முடித்தேன். முடித்த உடனேவும் நான் என்னுடைய வாழ்க்கை இது கிடையாது, நான் எனி என்னுடைய காலேஜ் ப்ரொஃபஸர் முதற்கொண்டு என்னை ரொம்ப கமெண்ட் பண்ணுவாங்க. என்னுடைய கிளாஸ் இருக்க என் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் என்னுடைய லெக்சரர்ஸு, அப்புறம் எல்லோருமே ரொம்ப கமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு காலேஜுக்குள்ளே போகணுன்னாலே ஒரு தயக்கத்தோடு போவேன், ஒரு பயந்துகிட்டே போவேன். எனக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்ன என்னுடைய சாயல் எப்படியோ அதே மாதிரி தான் அவங்களுடைய சாயலும். ஒரு பெண்ணாக பாவிக்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்தாங்க, ஒரு பையன் உயிரோட கிடையாது. நாங்கள் மூணு பேர் மட்டுமே தயங்கி போவோம். ஒன்று போகிறதா இருந்தால் காலேஜுக்கு ஃபஸ்ட்டாக போயிடுவோம், இல்லைன்னா காலேஜ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா நாங்கள் போவோம். ஏன்னா சீனியர்ஸ் எல்லாம் ரொம்ப ரேக் பண்ணுவாங்க, ரொம்ப கமெண்ட் பண்ணுவாங்க, கேவலமாக பேசுவாங்கன்னு பயந்துக்கிட்டே பயந்து போவோம். கூலி வேலை செஞ்சுட்டு நானும் படிக்கணும், வீட்டையும் பார்த்துக்கணும் அந்த மாதிரி இருந்தேன். கொஞ்சம் வருஷங்கள் ஆனதுக்கப்புறம் இல்லை, நம்ம வந்து இப்படி இருக்கிறது சரியில்லை, குடும்பத்துக்காகவே நம்ம வாழ்ந்துட்டோம், குடும்பத்துக்காகவே தான் வாழ்கிறோம், ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஃப்யூச்சரில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இதே மாதிரி இருந்துட்டு இருந்தாக்கா காலப்புறம் நம்ம வந்து கேவலப்படுத்தப்படுவோம் அப்படின்னு என் மனசுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் ஓடிடுச்சு. அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கவும் நான் ஊட்டியை விட்டுட்டு கோயம்புத்தூர் போயிட்டேன். என்னுடைய அம்மாவை, என்னுடைய அண்ணன், என் தங்கச்சி எல்லாத்தையும் விட்டுட்டு நான் என்னுடைய சொந்த நீலகிரி மாவட்டத்தை விட்டுட்டு நான் வந்து கோயம்புத்தூருக்கு ஓடி போயிட்டேன். ஓடி போய் எங்களுடைய ஆட்கள் திருநங்கைகளோடு சேர்ந்து நான் வந்து என்ன இஷ்டப்பட்ட மாதிரி புடவை கட்டிட்டு, நான் இஷ்டப்பட்ட மாதிரி மேக்கப் பண்ணிட்டு இருந்து வந்தேன். அப்போ இருந்து சில வருஷங்கள் ஆச்சு. அப்போது அங்கேருந்து ஊட்டிக்கு ஒரு டைம் எனக்கு ஆசையாக இருக்கும், வீட்டில் இருக்கவங்கள பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், அண்ணனை பார்க்கணும், தங்கச்சியை பார்க்கணும், எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்படி ஆசையாக இருக்க டைமில் நான் ஊட்டி கிளம்பி வருவேன். வர இடத்துல என்னுடைய அண்ணன் மட்டும் கிடையாது, அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸும் இவன் ரொம்ப திட்டுவாங்க, அடிப்பாங்க, ரோட்டில் எல்லாம் வச்சு அடிப்பாங்க. எதுக்காக வந்தேன், யார் போய் இறக்க எடுக்க வந்தேன், இவ்வளோ படித்து இப்படி பண்ணிட்ட, ஏன் சொல்லி அண்ணன் மட்டும் கிடையாது, அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸெல்லாம் என்ன அடிப்பாங்க. அவங்க அடிக்கிறது எனக்கு வழியப்படாது, ஆனால் அவங்க கேட்குற ஒவ்வொரு விஷயங்கள் பேசும்போது அது மனசுக்கு ரொம்ப காயமாக இருக்கும். சரி வேண்டான்னு சொல்லிட்டு திரும்பியும் போயிட்டேன் நான் கோயம்புத்தூர்க்கு. சும்மா வருவேன், வரும்போது காயப்படுத்தப்படுவேன், திரும்பி ஓடிடுவேன். போய் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் திருநங்கை ஆகி முழு திருநங்கையாக நான் அறுவை சிகிச்சை பண்ணி நான் திருநங்கையோட தான் இருக்கிறேன். முழு திருநங்கையாக மாறிட்டேன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து என்னுடைய அம்மா, அவங்க என்னுடைய அண்ணன் சரியாக பேச மாட்டாங்க, என்னுடைய அம்மா, என்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரெல்லாம் என்னை பார்க்க வந்தாங்க. அம்மா உடம்பு சரியில்லை, உன்னை ஏற்றுக்குவாங்க, எப்படி இருந்தாலும் ஏற்றுக்குவாங்க, வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா இருந்தாலும் ஒரு பயத்தோடையே வந்தேன், எங்கே பார்த்தாலுமே அவங்க திட்டுவாங்க, அடிப்பாங்களே, எப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை, சரி இவங்க கூப்பிட்றாங்கன்னு போனாலும் மறுபடியும் காயப்படுத்தப்படுவோமோன்னு சொல்லி எனக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனேன், கொஞ்சமாக ஃபேமிலியோடு நான் சேர ஆரம்பித்தேன். ஆனால் எடுத்த உடனே ஃபேமிலியில் ஏற்றுக்கிட்டாங்கன்னா கிடையவே கிடையாது, சும்மா பார்ப்பாங்க, பேசுவாங்க, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கீங்கம்மா, அவ்வளோதான். அதோடு திரும்பி திரும்பி போயிடணும்.
கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய குடும்பம் வந்து என்னை ஏற்றுக்கிட்டாங்க. என்னுடைய அண்ணனுடைய கல்யாணத்துக்கு தான் நான் முத முதல்ல என்னுடைய அம்மா வீட்டுக்கே போகிறேன். இத்தனை வருஷங்களாக பெற்றவங்க வீட்டுக்கு என்னுடைய அண்ணனுடைய கல்யாணத்துக்கு தான் நான் போகிறேன். போகிற அன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, எல்லாருமே வந்திருக்காங்க, இப்போல வர வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ எல்லோரும் ஏதாவது பேசுவாங்க, எல்லோரும் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னவும், எல்லாரும் நான் கூட பிறந்தவா ஒரு கூட பிறந்தவங்க எப்படி எல்லாத்துக்கும் முன்னாடி போகணும்னு எனக்கு அந்த மாதிரி ஆசைகள் இருந்துச்சு. ஆனால் அந்த ஆசைகள் ஆசையாகவே முடிஞ்சதானா, அண்ணனுடைய கல்யாணத்துக்கு போகிறேன். எல்லாரும் வந்துட்டு போனதுக்கப்புறம் கடைசியாக நான் போகிறேன், கடைசியாக போனேன். போயிட்டு அதே மாதிரி அவங்கள பார்த்து என்னோட அண்ணனை பேசலை, அண்ணோட ஒய்ஃப் மட்டுமே பேசினாங்க. ஆமாம் நல்லா பேசுவாங்க, ஒரு பாசமாக நடந்துக்கிட்டாங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு பாசமாக தான் இப்போ இருக்காங்க. ஆனால் முன்னாடியெல்லாம் எனக்கு எந்த ஒரு சந்தோஷமும் எனக்கு கிடைக்கவே கிடையாது. அதுக்கப்புறம் தங்கச்சி குழந்தைங்க அவங்களால பார்த்துக்கணும், செஞ்சுக்கணும். சரி, நம்ம அம்மாவோட இருந்தாக்கா நம்மளுடைய குடும்பத்தை நம்ம பார்த்துப்போம் தானே. இப்போ நம்ம டிரான்ஸ்ஜெண்டராக ஆனாலும் என் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி, அப்போ கொஞ்சமாக ஃபேமிலி வந்து நான் பார்த்துக்க ஆரம்பித்தேன். அம்மாவனுடைய உடம்பு சரியில்லாத நேரத்தில் அம்மா கூட இருந்து பார்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக குடும்பத்துலேயும் எனக்கு ஏற்றுக்கிட்டாங்க. திருநங்கையும் சொல்லி வரும்போது, எப்போவுமே ஒரு பெண் தன்மை அப்படின்னு சொன்னாக்கா முழுமையான பெண்ணாக தான் திருநங்கையில் எல்லாருமே பாவிப்பாங்க. அந்த மாதிரி தான் நானும் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்த வாழ்க்கையும் சொல்லி வரும்போது, என்னுடைய வயசில் வரக்கூடிய ஒரு சந்தோஷமான விஷயங்கள் அந்த மாதிரி, அது என்ன சொல்லணும், காதல், திருமணம், அந்த மாதிரி எல்லாமே நடந்தது. எதுவுமே வந்து எட்டாக்கனியாக இருந்தது. அப்புறம் இன்னும் என்ன சொல்லணும், இப்போ சந்தோஷமாக இருக்கேன். என் திருநங்கையோட நான் ஒரு திருநங்கையா எனக்குன்னு சொல்லி ரெண்டு ஃபேமிலி, எல்லா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கும் ஒரே ஒரு ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. நான் என்னுடைய காலரை தூக்கி செல்வேன், எனக்கு ரெண்டு குடும்பம் இருக்குது. பெற்றவங்க ஒரு குடும்பமாக இருந்தாலும், என் கூட பிறந்தவங்க பெற்றவங்க ஒரு ஃபேமிலி இருந்தாலும், டிரான்ஸ்ஜெண்டர்ஸில் எனக்கு அம்மா, எனக்கு அக்கா, எனக்கு மகள்கள், பேத்திகள் அப்படின்னு சொல்லி என்னுடைய உறவுகள் வந்து ரொம்ப நீட்டமான ஒரு உறவு. என்னுடைய குடும்பம்னு சொல்லி வரும்போது ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய குடும்பமாக இருக்குது. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சும்மா ஒன்றும் இல்லாத விஷயங்களுக்கு எனக்கு சாதாரண தலைவலி காய்ச்சல் வந்தாலும் பேரண்ட்ஸும் என் மேலே கேர் எடுத்துக்குவாங்க, கூட பிறந்தவங்களும் கேர் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி எங்களுடைய சொசைட்டியில், இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய என் ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர்ஸில் என்னுடைய அம்மா, அக்கா, என்னுடைய தங்கச்சிங்க, என்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வாழ்க்கையில் நான் எதெல்லாம் இப்போ இழந்தனோ அதை காட்டிலும் ஒரு படி மேலே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கடந்து கொடுத்துருக்காரு. இன்னும் படிப்பு படிப்பாகவே நின்றுச்சு எனக்கு ஒரு கட்டாயத்தில், என்னுடைய படிப்பு படிப்பாகவே நின்றுச்சு. அதுக்கப்புறம் சரி மேலே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குவோம். வீட்லேயே வந்துட்டு சமையல் வேலைகள் பார்ப்போம், வெளியில் இருக்கவங்களுக்கு கொடுப்போம். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்கவுங்களுடைய தனித்திறமைகள் என்னென்ன இருக்கும் அது எல்லாருக்கும் காட்டுற மாதிரி நிறையா ஃபங்க்ஷனில் கலந்துப்போம். அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.